பி மார்க்கெட் பிரசன்ஸ் ஆதன் தமிழின் தேர்தல் களம் 2021 பவர்ட் பை பிக் மைண்ட்ஸ் அசோசியேட் ஸ்பான்சர் ஜீவன் கேர் சென்டர் அண்ட் ஜென்சன் நிக்கல்சன் பெயின். இடைத்தரகர்கள் இல்லாம விவசாயிகளிடமிருந்து நேரடியாக கொள்முதல் செய்யப்பட்ட சுத்தமான தேங்காயிலிருந்து பாரம்பரிய முறைப்படி தயாரிக்கப்பட்ட தேங்காய் தான் பி மார்க்கெட்ல கிடைக்குது. பி மார்க்கெட் Be the change. Big Genius Academy in Plus 2 மாணவர்களுக்கான Big Minds Tuition Batches அனுபவம் வாய்ந்த ஆசிரியர்களை கொண்டு சிறந்த முறையில் பயிற்றுவிக்கப்படுகிறது. பாடப்பிரிவுகள் Maths, Physics, Chemistry, Biology. மேலும் விவரங்களுக்கு 9/22 ஜம்புகேஸ்வரர் நகர் திருச்சி 5 தொடர்புக்கு 8098028056. குடி மற்றும் போதை பழக்கத்திற்கு அடிமையாகி இருண்ட உலகில் மாட்டிக்கொண்டீர்களா? உங்கள் வாழ்வின் வெளிச்சத்திற்கு ஒளியேற்றுகிறது ஜீவன் கேர் சென்டர். நம்பிக்கையோடு நீங்கள் எடுத்து வைக்கும் முதலடி நாளை உங்களை புன்னகை தேசத்தில் குடும்பத்துடன் சேர்த்து வைக்கும். ஜீவன் கேர் சென்டர். We know you are pain. டக்குனு காயோ நச்சுனு ஜொலிக்கோ ஜென்சன் அண்ட் நிக்கல்சன் குயிக் டிரையிங் PU எனாமல் ஜென்சன் அண்ட் நிக்கல்சன் பெயிண்ட்ஸ் தமிழ்நாட்டில் ராமதாஸுக்கு மட்டும்தான் வன்னியர்களை குத்துக போட்டு கொடுத்துருக்கா? ராமதாஸ் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு நிறுவனர், வன்னியர் சங்கத்துக்கு நிறுவனர், அவங்க அப்பா அவங்க பாட்டம் பூட்டெல்லாம் இருக்கிறாங்க. இன்னைக்கு தென் மாவட்டங்களில் கலவரம் வர வாய்ப்பு இல்லை. இன்னைக்கு கருப்பு கொடி போராட்டம் நடந்திருக்காது. இன்னைக்கு தேவர் முக்குளத்தோர் கள்ளர் சமூகத்தினர் அதையும் நாங்கள் 108 சாயில் 10 சதவீதத்தை நீங்கள் மட்டும் எடுத்துக்கிட்டீங்களேன்ற பிரச்சனை வந்திருக்காது. 1950களில் வன்னியர் சங்கம் அமைத்த தலைவர்கள் எல்லாம் இந்த மண்ணில் இருக்கிறார்கள். இவனுடைய சொத்துக்கள் லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான சொத்துக்களை எல்லாம் இன்னைக்கு ட்ரஸ்ட் உருவாக்கி ஏழை எளிய வன்னிய மக்களும் பிரசாதி தமிழ் மக்களும் படிப்பதற்கு கல்விக்கூடங்களையும் பொறியியல் நிலங்களையும் உருவாக்கியவர்கள் இந்த சமுதாயத்தினுடைய தலைவர்கள். ஆனால் இன்னைக்கு நீங்க என்ன பண்ணிட்டீங்க? இதை வந்து தேர்தல் அரசியல் லாப அரசியலுக்காக நீங்க அவசர கதியில் இப்படி ஒரு ஏற்பாட்டை பண்ணி இன்னைக்கு ஒன்றும் புரிதல் இல்லாத என் சொந்த சகோதர சாதியான முக்குளத்தோர் சாதி எங்களை இன்னைக்கு திட்டுறான். வீட்டில் இருக்கிற ஆத்தா அம்மா அக்கா எல்லாரையும் கூப்பிடுறது இப்படி தான் ராமதாஸ் உருவாக்கி வச்சுருக்கீங்களா? தற்போது தமிழக அரசு வன்னியர்களுக்கு கல்வி வேலைவாய்ப்பில் 10.5% இடஒதுக்கீட்டை சட்ட மசோதாவாக்கி அதை ஆளுநர் ஒப்புதலை பெற்று சட்டமாக்கியிருக்கிறது. இதற்கு முழு முதல் காரணம் பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் அவர்களும் அவரை சார்ந்தவர்களும் என்று தொடர்ச்சியாக ஊடகங்களில் பத்திரிகைகளில் முகநூல் பக்கங்களில் ஒரு உண்மைக்கு மாறான செய்தியை பரப்பி வருகிறார்கள். இந்த இடஒதுக்கீட்டு வரலாறு என்றால் என்ன? இந்த இடஒதுக்கீட்டு வரலாற்றின் பின்பலமாக இயங்கியவர்கள் யார்? இந்த கோரிக்கை எப்போது எழுப்பப்பட்டது என்பதெல்லாம் கொஞ்சம் கூட தெரியாத பாட்டாளி மக்கள் கட்சியில் இருக்கிற தொண்டர்கள் அல்லது மருத்துவர் ராமதாஸை மட்டும் தெரிந்த இளம் தலைமுறை வன்னி இளைஞர்கள் இந்த இடஒதுக்கீட்டுக்காக போராடிய வாதாடிய சிறை சென்ற பல தலைவர்களை கொச்சைப்படுத்துவதும் அவமானப்படுத்துவதும் முகநூல் பக்கங்களில் மிக கீழ்த்தரமாக பதிவுகள் இடுவதும் வன்மையாக கண்டனத்துக்குரியது. தலைவன் எவ்வழியே அவ்வழியே தொண்டர்கள் இருப்பார்கள் என்பதற்கு எடுத்துக்காட்டாக நேற்றைய தினம் இந்த 10.5 இடஒதுக்கீட்டை குறித்து ஒரு கேள்வியை பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் அவர்களிடத்தில் ஒரு பத்திரிகையாளர் எழுப்பிய போது அந்த பத்திரிகையாளரை மிக மோசமாக மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் அங்கு நடத்தியிருக்கிறார். அதுவே மிக கடுமையான கண்டனத்துக்குரியது. அதையும் தாண்டி இந்த 10.5% இடஒதுக்கீட்டை சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்து தொடர்ச்சியாக சட்ட போராட்டங்களை நடத்தி இது வருவதற்கு காரணமாக இருந்தவர் திரு சி என் ராமமூர்த்தி அவர்கள்தானே, அதற்கான ஆதாரம் என்னிடத்தில் இருக்கிறது என்று அந்த பத்திரிகையாளர் நண்பர்கள் சொல்லுகிறார். உடனே இங்கு அமர்ந்திருக்கின்ற 1976களிலிருந்து பெருந்தலைவர் படையாட்சியார் அவரோடு மாணவர் பருவத்தில் இணைந்து தொடர்ந்து ராமசாமி படையாட்சியரோடு இந்த சமுதாயத்திற்காக எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் தொடர்ந்து பயணம் செய்யக்கூடியவர் சி என் ராமமூர்த்தி அவர்கள். 1980களில் ராமதாஸ் பல வன்னியர் சங்கங்களை ஒருங்கிணைக்கின்ற போதும் அதை தொடர்ச்சி 86 ஒரு நாள் சாலை மறியல் போராட்டத்தின் போதும் அதற்கு பிறகு செப்டம்பர் 17, 1987 வன்னியர் சங்க போராட்டத்தின் போதும் அதை தொடர்ந்து மீண்டும்
திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு கலைஞரோடு பேச்சுவார்த்தை குழுவில் இடம்பெற்று அன்றைய வன்னீர் சங்கத்தின் பொதுச்செயலாளர் என்ற முறையிலே கலைஞரோடு ஒப்பந்தம் செய்தவரும் இங்கு அமர்ந்திருக்கின்ற சி என் ராமமூர்த்தி அவர்கள்தான். ஆனால் அவர் யாரென்றே தெரியாத இன்றைய இளைய தலைமுறையிடத்தில் அவரை கூலிக்கு மாரடிக்கிறவர் என்றும் திமுகவுக்கு விலை போகிவிட்டார் என்றும் கடந்த தேர்தலில் அதிமுகவுக்கு விலகி போயினார் என்றும் தொடர்ச்சியாக அவதூறுகளை அள்ளி பரப்புவதும் மிக மோசமான வார்த்தைகளால் அவரை விமர்சனம் செய்வதுமாக இருந்து வந்தது. நேற்றைய தினம் இதற்கு உச்சமாக மருத்துவர் ராமதாஸ் அவர்களே சிஎன்ஆர் அவர்களை பார்த்து அந்த நாய் ஒன்று கேள்வி கேட்க சொல்லிச்சா, அந்த நாய் உனக்கு ஃப்ரெண்டா, அந்த நாய் ஒன்று அனுப்பி வச்சிச்சா, அது என்கிட்டருந்து ஓடி போன தெருநாயே என்று இப்படியெல்லாம் மிக ஏக வசனத்தில் அவன் இவன் என்று கேவலமாக பேசியிருக்கிறார். இந்த பேச்சை அனைத்து வன்னியர் சங்கங்களின் கூட்டமைப்பின் சார்பாகவும் தமிழக வாழ்வுரிமை கட்சியின் சார்பாகவும் நான் இதை மிக மிக வன்மையாக கண்டிக்கிறேன். மருத்துவர் ராமதாஸ் அவர்கள், உங்களால் முடிந்தால் ஜாதிக்கு நன்மை செய்யுங்கள், செய்ய முடியவில்லை ஓட்டுக்கான அரசியல்தான் நான் செய்வேன் என்று சொன்னால், நீங்கள் உங்களோடு இருக்கிற பாட்டாளி மக்கள் கட்சியை வைத்துக்கொண்டு நீங்கள் யாரோடு வேண்டுமானாலும் பேரம் பேசுங்கள், எத்தனை சீட்டு வேண்டுமானாலும் வாங்குங்கள், எங்களுக்கு அதை பற்றி கவலை இல்லை. எங்கள் சமுதாயத்திற்கென்று இன்னமும் நாங்கள் இருக்கிறோம் என்று சிறிய சிறிய அமைப்புகளை இயக்கங்களை ஒருங்கிணைத்து தமிழ்நாட்டின் பல்வேறு மூனைகளில் பல வன்னியர் சங்க தலைவர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள். இதற்காக சிஎன்ஆர் அவர்கள் இந்த 10.5% இடஒதுக்கீடு என்பது சிஎன்ஆர் 10.5 சுருக்கவில்லை. 2010 நீதிமன்றத்தினுடைய வழக்கு எண் 14/25/2010 அந்த வழக்கிலே வன்னியர்களுக்கு 15% உள் ஒதுக்கீடு வேண்டும் என்று கோருகிறார். சாதிவாரிய கணக்கெடுப்புகளை நடத்துங்கள் என்று தொடர்ந்து போராடுகிறோம், மறுக்கப்படுகிறது. ஆதலால் இவர் வழக்கை தொடுத்து 15% உள்ஒதுக்கீடு வழங்க வேண்டும், எம்பிசிக்கு இருக்கிற 20% என்று கோருகின்ற போது சென்னை உயர்நீதிமன்றம் மாண்புமிகு நீதியரசர் கவுல் அவர்கள் தமிழக அரசுக்கு ஒரு உத்தரவு பிறப்பிக்கிறார். இவர் கேட்பதிலே நியாயம் இருக்கிறது. ஒன்று, நீங்கள் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி அந்தந்த ஜாதிக்கு ஏற்றவாறு இடஒதுக்கீடு கொடுக்கணும். அப்படி இல்லை என்றால் திரு சிஎன்ஆர் அவர்கள் வைக்கிற அந்த கோரிக்கையின் நியாயத்தை உணர்ந்து தமிழ்நாட்டுடைய சீஃப் செக்ரட்டரி அவர்கள் உடனடியாக இதை பரிசீலித்து அவர்களுக்கு உரிய நடவடிக்கை எடுத்து நிவாரணம் வழங்க வேண்டும் என்று உத்தரவிடுகிறார். அந்த உத்தரவின்படி 21/3/2012 அரசாணை 35 வெளியிடுகிறது. அந்த 35 ஊடாக வன்னியர் மக்களுக்கு கிடைத்திருக்க வேண்டிய 15% இடஒதுக்கீடு உள் இடஒதுக்கீட்டை இன்றைக்கு மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் எடப்பாடியோடு கைகோர்த்து கொண்டு அதை வெறும் 10.5% இன்றைக்கு மாற்றியிருக்கிறார். இங்கு ஊடக பத்திரிகை நண்பர்கள் புரிந்து கொள்ள வேண்டியது, தெரிந்து கொள்ள வேண்டியது, ஒட்டுமொத்த வன்னியர்களின் கோரிக்கையானது, குறிப்பாக ராமதாஸ் தலைமையிலானதும் சரி மற்ற வன்னியர்களுக்கு தலைமையிலானதும் கோரிக்கை என்பது மத்தியில் 2%, மாநிலத்தில் 20% வன்னியர்களுக்கு தனி இடஒதுக்கீடு. இந்த தனி இடஒதுக்கீட்டை பெற்றுத்தருகின்ற வரையில் இந்த ராமதாஸ் சாக மாட்டான், இந்த ராமதாஸின் கட்டை வேகாது என்று சொன்னவர் மருத்துவர் ராமதாஸ். ஆனால் அந்த ராமதாஸ் அவர்கள் தன் பிள்ளை டெல்லியில் இருக்கின்ற வரையிலும் தன் கட்சி 11 தொடர்ந்து மத்திய அமைச்சரவையில் மாறி மாறி பெட்ரோலியத்துறை அமைச்சராக, சுகாதாரத்துறை அமைச்சராக, நிலக்கரித்துறை அமைச்சராக, ஃபுட் ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரி மினிஸ்டர் அமைச்சராக இந்த பதவிகளையெல்லாம் வகித்த போது இதை குறித்து அவர் என்றைக்காவது ஒரு நாள் டெல்லி நாடாளுமன்றத்தில் இடஒதுக்கீட்டை குறித்து அவர் பேசியிருப்பாரா? சரி, அதை விடுங்க. அதற்கு பிறகு திமுக அதிமுகவோடு மாறி மாறி கூட்டணி வைத்த பிறகு இந்த வன்னியர்களுக்கான 20% இடஒதுக்கீட்டை குறித்து என்றைக்காவது ஒரு நாள் அவர் பேசியிருப்பாரா, வாய் திறந்திருப்பாரா? இல்லை. ஆனால் இங்கு தமிழ்நாட்டிற்கிற வன்னியர் சங்க அமைப்புகள் அனைவரும் ஒன்று சேர்ந்து சிஎன்ஆர் அவர்கள், கீழே அமர்ந்திருக்கின்ற ராமராகத்திரம் போன்றவர்கள், பெருந்தலைவர் ராமசாமி படையாச்சியார் போன்றவர்கள், எண்ணற்ற தலைவர்கள் எல்லாரும் ஒன்று கூடி இந்த அரசுக்கு 5 கோரிக்கைகளை முன்வைத்தார்கள்.
அந்த ஐந்து கோரிக்கை சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி வன்னியர்களுக்கான தனி இடஒதுக்கீடு வேண்டும் என்பது ஒன்று. ரெண்டு, பெருந்தலைவர் ராமசாமி படையாச்சியாருடைய திருவுருவப் படத்தை சட்டமன்ற வளாகத்தில் திறந்து வைக்க வேண்டும் என்று. மூன்று, அவர் பிறந்த கடலூர் மாவட்டத்தில் அவருக்கு மணிமண்டபம் அமைக்க வேண்டும் என்பது. நான்கு, சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி அந்தந்த சாதிகளுக்கு ஏற்றவாறு இடஒதுக்கீட்டு வழங்குகின்ற வரையில் வன்னியர்களுக்கு ஐந்தாவதாக 15% உள்ளொதுக்கீடு வழங்குங்கள் என்பதுதான் கோரிக்கை. அந்த 15% உள்ளொதுக்கீட்டை செய்வதற்கு எடப்பாடியார் அவர்கள் தயாராகிவிட்டார்கள். அதற்காக ஏற்கனவே மணிமண்டபம் திறந்ததற்காகவும் சிலை வைத்ததற்காகவும் ராமதாஸ் ஐயா அவர்களை அழைத்து இதில் ஏதாவது ஒரு அரசியல் பண்ணிட போகிறாங்க அதிமுகன்னு சொல்லி இந்த தலைவர்கள் எல்லாரும் ஒன்று கூடி எடப்பாடியை அழைச்சி உங்கள் பத்திரிகையாளர் இருக்கிற கண்ணன் கூட அதில் ஒரு முன்முயற்சி எடுத்து ஒரு மிகப்பெரிய பாராட்டு விழாவை எடப்பாடி அவர்களுக்கு நடத்தி அங்கேயும் அதற்கு முன்பு ஒரு கோரிக்கை வச்சுருந்தாங்க. அந்த கோரிக்கை என்பது லட்சக்கணக்கான சொத்துக்கள் வன்னியர் பொது சொத்துக்கள் இருக்கிறது, அந்த அனைத்து லட்சக்கணக்கான வன்னியர் பொது சொத்துக்களையும் வன்னியர் நல வாரியத்தின் கீழ் கொண்டு வந்து அதிலையும் குறிப்பாக மருத்துவர் ராமதாஸ் கட்டுப்பாட்டில் இருக்கிற கோனேரிக்குப்பம் கல்வி அறக்கட்டளை வன்னியர் சங்க அறக்கட்டளையும் அதில் கொண்டு வந்து ஏழை எளிய வன்னியர் மக்களுக்கும் கல்வி, வேலைவாய்ப்பு, விடுதி, தங்கி படிப்பது, தானாக தொழில் தொடங்குவது போன்ற பணிகளுக்கு அந்த சொத்து மேம்பட வேண்டும், அது யாருடைய தனிப்பட்ட குடும்ப சொத்தாக மாறக்கூடாது என்கிற ஒட்டுமொத்த வன்னி மக்களுடைய நலனில் அக்கறை கொண்ட தலைவர்கள் இந்த முயற்சிகளை எல்லாம் எடுத்து இந்த முயற்சிகளை சாதித்தார்கள். அப்படி சாதிக்கின்ற அந்த வன்னியர் தலைவர்களுக்கும் பின்னால் வேல்முருகனாகிய நானும் ஒரு அணில் போன்று என்னாலான சில உதவிகளை அல்லது சில ஆலோசனைகளை நான் வழங்கி வந்தேன். நான் ஒரு பொதுவான கட்சி நடத்துகிற காரணத்தினால் நான் சிஎன்ஆர் போலவோ அல்லது ராமசாமி படையாச்சியார் போலவோ அல்லது இங்கே இருக்கிற வன்னியர் சங்க துணைத்தலைவர் ராம ராகத்தின போலவோ அது இறைவன் போலவோ அல்லது பத்திரிகையாளர் பன்னீர்செல்வத்தை போன்றோ நான் பகிரங்கமாக வன்னியர் என்கிற தளத்தில் வந்து இறங்கி நான் செயலாற்றவில்லை. ஆனால் இதுபோன்று செயல்படுகின்ற அந்த தலைவர்களை நியாயமான கோரிக்கைகளுக்கு ஆதரவு அளித்தும் அவர்களை ஊக்கப்படுத்தியும் இந்த மக்களுக்கு நன்மை நடந்தால் அதை நாம் வரவேற்கும். அதே நேரத்தில் இந்த வன்னியர் சங்கம் தலைவர்கள் எங்கேயும் தமிழ்நாட்டில் ஒரு சாதி கலவரங்களில் ஈடுபடவில்லை. சாதி கலவரங்களில் ஈடுபட்டு இவர்களை நம்பி வந்த வன்னியர்கள் மீது வன்கொடுமை வழக்குகளை நாங்கள் வாங்கி தரவில்லை. எங்களுடைய நோக்கம் சமுதாயம் சிறப்பாக இருக்கணும், சமுதாயத்திற்கான கல்வி வேலைவாய்ப்பு உரிமை கிடைக்கணும், அவங்க குடும்பம் வாழணும் அப்படின்ற அடிப்படையில் தான் இவர்கள் பயணித்து கொண்டிருந்தார்கள். இதில் மெயின் பாயிண்ட்டை பத்திரிகை நண்பர்கள் பாயிண்ட் அவுட் பண்ண வேண்டிய விஷயம், அப்போ இந்த எல்லா தலைவர்களும் ஒன்று சேர்ந்து படையாச்சியாருக்கு சட்டமன்றத்தில் படம் திறக்கணும்னு சொன்னாங்க, திறந்துட்டாச்சு. மண்டபம் கட்டணும்னு சொன்னாங்க, கட்டியாச்சு மணிமண்டபம். மூணாவது, அனைத்து சொத்துக்களையும் சேர்க்கும்போது கோனேரிக்குப்பத்தில் இருக்கிற வன்னியர் அறக்கட்டளைக்குள்ள சொத்துக்களையும் வன்னியர் பொதுநல வாரியத்தில் சேர்க்கணும்னு கோரிக்கை வச்சோம். அமைச்சர் சி வி சண்முகம் துணையோட அதையும் சேர்த்தாச்சு. இதற்கு பிறகுதான் ராமதாஸ் அவர்கள் விழித்து கொள்ளுகிறார். எல்லா தலைவர்களும் ஒன்று கூடி ஒரு ஒரு கோரிக்கையாக தமிழக அரசுகிட்ட வச்சு சென்னை உயர்நீதிமன்றத்தில் போய் முறையிட்டு என்னுடைய நீண்ட நாள் கனவான இடஒதுக்கீட்டு கோரிக்கையை எங்கள் சி என் ராமூர்த்தி 2010 போட்ட வழக்கில் 2012 மிஸ்டர் கவுல் கொடுத்த தீர்ப்பின் அடிப்படையில் அன்றைய அம்மையார் ஜெயலலிதா அவர்களுடைய அரசாணையை பயன்படுத்தி இவர்கள் இந்த 15% இடஒதுக்கீட்டை வாங்கிட்டாங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக தனக்கான இருப்பு காலியாகிவிடும், தான் இனி இந்த வன்னியர்கள் மக்களுடைய வைத்துக்கொண்டு ஓட்டு வாங்க முடியாது, நான் தான் இந்த வன்னிய மக்களுக்கு குத்துகைத்தாரர் என்று மாதட்டிக்க கொள்ள முடியாது என்று தெரிந்து கொண்ட மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் திடீர்னு ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறார். அந்த ஸ்டாண்டு தான் யாரோ பெற்ற பிள்ளைக்கு தான் தான் அப்பன் என்று சொல்வது போல திரு சி என் ராமூர்த்தி அவர்களுடைய உழைப்பில் தொடர்ந்து போராடி தொடர்ந்து சட்ட போராட்டங்கள் நடத்தி தொடர்ந்து முதலமைச்சர்களை சந்தித்து தொடர்ந்து தலைமைச்செயலாளர்களை சந்தித்து அதற்கான அரசாணைகளை பெற்று அதை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று சொல்லி காலதாமதம் ஆகிறது கண்டம் டாப் கோர்ட்டுக்கு போவேன் என்று சொல்லி அதற்கு நோட்டீஸ் கொடுத்துட்டு அதுக்கு பிறகு நீதிமன்றத்துக்கும் போய் முறையிடும் போது ஓப்பன் கோர்ட்டில் நீதியரசர் அவர்கள் தமிழக அரசு சி என் ராமூர்த்தியுடைய கோரிக்கையை நீங்கள் நிறைவேற்றுறீங்களா இல்லை இந்த ஆட்சியின் மீதே நான் நடவடிக்கை எடுக்குவா என்று கண்டிப்பான குரலில் உத்தரவிடுறார். அப்போ இதை தெரிஞ்சுக்கிட்ட தமிழக அரசு நீதிமன்றத்துக்கு நாம் பதில் சொல்ல வேணுமோ நம்ம ஏதாச்சும் நெகோசியேஷன் பண்ணி
இந்த 15% கொடுக்க முன் வரணும் அப்படின்னு முடிவெடுத்து அதற்கான கோப்புகள் எல்லாம் நகர்ந்து கொண்டிருக்கிறது. இந்த நேரம் பார்த்து மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் முதலமைச்சரை பார்த்து எடப்பாடியை பார்த்து டயர் நக்கி எடப்பாடி என்று சொன்னார்கள். சொன்னார்களா இல்லையா? அன்புமணி எவ்வளவு கேவலமான வார்த்தை, இவரெல்லாம் ஒரு முதலமைச்சரா? போங்க போங்க ஓட்டு கேட்க போங்க. தமிழ்நாட்டில் 234 தொகுதியிலையும் உங்களை மக்கள் செருப்பாலே அடிப்பாங்க வெரைட்டி அப்படின்னு அதிமுக காரங்களை சொன்னாரா இல்லையா? கவர்னர்கிட்ட கொண்டு போய் ஊழல் பட்டியல் கொடுத்தாரா இல்லையா? அப்படியேப்பட்ட யோக்கிவானுங்க திடீரென்று எடப்பாடியிடம் சரண்டர் ஆவதற்கான காரணம் என்ன என்றால், இந்த இடஒதுக்கீட்டை சி என் ராமமூர்த்தி அவர்களுடைய நீதிமன்ற உத்தரவுக்கு பிரகாரம் இந்த அனைத்து வன்னியர் சங்க கூட்டமைப்பினுடைய தலைவர்களுடைய வேண்டுகோளுக்கு இணங்க இதையும் எடப்பாடி அவர்கள் செய்துவிட்டால் நாம் வன்னியர் சமூகத்தின் தலைவர் என்கிற அட்ரஸ் இல்லாமல் ஆகிவிடுவோம் என்பதற்காக அடுத்தவன் உழைப்பில் அடுத்தவன் செய்த சாதனையை தனதாக்கி கொண்டு இந்த 10.5% நான் தான் பெற்றுக் கொடுத்தேன் என்று இன்றைக்கு மார்த்தட்டி கொண்டு, இது வருவதற்கு முன்பாக தமிழ்நாடு முழுக்க அவங்க கட்சியினுடைய கிளை வரையிலும் ஒன்றிய மாவட்ட நகரம் எல்லாத்துக்கும் தகவல் சொல்லி அங்கெல்லாம் பட்டாசு வாங்கி வைங்க, இனிப்புகள் வாங்கி வைங்க, சாக்லேட் ஆயிரக்கணக்கில் கிலோ கணக்கில் வாங்கி கொண்டு போய் ஒவ்வொரு வீடாக கொடுத்து இதை நாம் தான் செய்தோம் என்று ஒரு சாதனையை செய்வது போல ஒரு இமேஜை உருவாக்கி அதன் மூலமாக ஒரு வாக்கு அறுவடையை செய்து இன்றைக்கு தேர்தலிலே தன்னை தக்க வைத்துக் கொள்வதற்கும் தன்னிடம் இவர் ஆதாயம் பெறுவதற்கு அள்ளி கொடுத்த அதிமுகவுக்கு ஆதரவாக இந்த வேலையை செய்து கொண்டிருக்கிறார். இந்த இடஒதுக்கீட்டு போராட்டம் என்பது 87 நடந்தது. அன்றைக்கே அதிமுக ஆட்சியில் இருந்துச்சு. அதிமுக தான் காக்கக்குருவிகளை சுடுவது போல 21 வன்னியர்களை சுட்டு படுகொலை செய்தது. என் கால் கூட முறிக்கப்பட்டு நான் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தேன். ஆனால் மீண்டும் கலைஞர் ஆட்சிக்கு வந்த பிறகு அவர் எல்லா சமூகங்களையும் அழைத்து பேசி 108 சாதிகளுக்கான இடஒதுக்கீட்டை கொடுத்தார். அந்த இடஒதுக்கீட்டை இன்றைக்கு வன்னியர்கள் அனுபவித்து வருகிறார்கள். ஆனால் அது எங்களுக்கு போதுமானதாக இல்லை. ஆதலால் எங்கள் எண்ணிக்கைக்கு ஏற்றவாறு சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி எங்கள் சாதி என்று சொல்லக்கூடிய அந்த வன்னியர் சமூகத்திற்குரிய இடஒதுக்கீட்டை நீங்கள் வழங்குங்கள். அப்படி சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி எல்லா சமூகங்களுக்கும் கல்வி வேலைவாய்ப்பில் இடஒதுக்கீட்டு வழங்குகின்ற போது எந்த ஒரு சாதியும் எந்த ஒரு சாதிக்கு எதிரான கருத்துக்கள் சொல்வதற்கோ சண்டையிடுவதற்கோ மறியல் செய்வதற்கோ ஒருவருக்கு ஒருவர் திட்டிக் கொள்வதற்கோ வாய்ப்புகளே இல்லை. இப்போ சி என் ராமமூர்த்தி போட்ட வழக்கை திரு கவுல் அவர்களுடைய அந்த கடினான உத்தரவுக்கு கிணங்க தமிழக அரசு அரசாணை வெளியிட்டிருக்கு, அதை நாங்கள் நடத்த போகிறோம் நடைமுறைப்படுத்த போகிறோன்னு சொன்னால் இன்றைக்கி தென் மாவட்டங்களில் கலவரம் வர வாய்ப்பு இல்லை. இன்றைக்கி கருப்பு கொடி போராட்டம் நடந்திருக்காது. இன்றைக்கி தேவர் முக்குளத்தோர் கள்ளர் சமூகத்தினர் அதையும் நாங்கள் 108 சாயில் 10% நீங்கள் மட்டும் எடுத்துக்கிட்டீங்களேன்ற பிரச்சனை வந்திருக்காது. காரணம், இதை தமிழ்நாடு பிற்பட்டோர் ஆணையம் ஜஸ்டிஸ் ஜனார்த்தனன் கமிஷன் இதை பரிந்துரை செய்திருக்கிறது. அதற்கு முன்பாக 1971 சட்டநாதன் குழுவும் இதை பரிந்துரை செய்திருக்கிறது. ஆக சி என் ராமமூர்த்தியோ வேல்முருகனோ இன்னும் இருக்கிற தமிழ்நாட்டில் இருக்கிற வன்னியர் சங்க தலைவர்களோ எங்கள் வேண்டுகோள் என்பது, நாங்கள் இன்றைக்கி உதாரணத்துக்கு நாங்கள் 3 கோடி பேர் இருக்குன்னு சொல்கிறோம், அந்த 3 கோடி பேர் இருக்குமா நாங்கள் 30 லட்சம் பேர் இருக்குமா அப்படின்றத கண்டுபிடிச்சி இனம் கண்டுபிடிச்சி இல்லை நீங்கள் இவ்வளோ தான் இருக்கிறீங்க உங்களுக்கு இவ்வளோ தான் இடஒதுக்கீடு அப்படின்னு ரைட் ட்ரையலாக கொடுக்க வேண்டியது யார்? அரசின் கடமை. அதை நீங்கள் செய்யுங்க, அதை செய்யலை. இன்னும் ஒன்று, இந்த 10.5% கூட சிஎன்ஆர் அவர்கள் கேட்ட 15% இடஒதுக்கீட்டை தற்காலிகமாக கொடுத்துருந்தா கூட அதை மனநிறைவோடு நாங்கள் ஏற்றுப்போம். ஆனால் இந்த 10.5 மனநிறைவோடு நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம், இதை நாங்கள் மறுதளிக்கிறோம். ஏன்னா வடதமிழ்நாட்டில் அடர்த்தியாக வன்னியர்கள் வாழ்கிறாங்க. உதாரணத்துக்கு நான் இருக்கிற கடலூர் மாவட்டம், நாளைக்கு கடலூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தின் ஊடாக அங்கே இருக்கிற இளநிலை உதவியாளர்கள் எல்லா பதவிகளுக்கும் அவங்க வந்து கம்யூனல் ரோஸ்ட் பிரகாரம் இடஒதுக்கீட்டு பிரகாரம் கால்ஃபர் பண்ண அந்த எம்பிசி என்கிற கோட்டாவில் 20% இடஒதுக்கீட்டில் அங்கே பெரும்பான்மையாக 80% மேல் அந்த இடத்தை கைப்பற்றக்கூடிய சமூகமாக வன்னியர் சமூகம் தான் இது நாள் வரையிலும் இருந்து வந்தது. இந்த சீலிங் எடப்பாடி, நான் ஏற்கனவே சொன்ன மாநாட்டில் எடப்பாடி ராமதாஸை ஏமாத்திட்டாரு. காரணம், ராமதாஸ் எடப்பாடி வலையில் விழுந்துட்டாரு. கூட்டணி வைக்கணும், அப்போ கூட்டணி வைக்கிறதுக்கு ஏதாச்சும் ஒரு சாக்கு அவருக்கு வேணும். அந்த சாக்கு இந்த 10.5% நான் வாங்கி கொடுத்துட்டேன், அதனால் என்னை கூட்டணியில் சேர்த்துக்குங்க அப்படின்னு அவர் சொல்லணும். ஆக இந்த 10.5% என்னன்னாக்கா, நீங்கள் பாருங்கள், வடதமிழ்நாட்டில் ஒரு 12 டிஸ்ட்ரிக்டே எடுத்துங்க, இந்த 12 டிஸ்ட்ரிக்ட்லேயும் இந்த இதர ஓபிசியில் இருக்கிற
பெரிய சாதிகளாக இருக்கிறவங்க யாருமே பெரும்பான்மை அடர்த்தியாக வாழலை. எல்லாம் சில நூறு பேர், சில ஆயிரம் பேர் தான். அவங்க அவங்க எங்கே அடர்த்தியாக வாழறாங்கன்னா, இந்த எம்பிசியில் டிஎன்எஸ்சியில் வரக்கூடியவங்க அவங்க வந்து தஞ்சாவூர், ராம்நாடு, ராமநாதபுரம், தேனி, திண்டுக்கல் இந்த பகுதியில் வராங்க. அந்த பகுதியில் வன்னியர்களாகி நாங்கள் இல்லை. ஆக அந்த பகுதியில் இந்த 20% இடஒதுக்கீட்ட பெரும்பான்மையாக அவங்க அனுபவிக்கிறாங்க, அவங்க அனுபவிக்கிறாங்க. அதேமாதிரி இன்னும் இருக்கிற பிற்பட்ட சாதியான வண்ணார், குயவர், மண்பாண்மை செய்யக்கூடியவர்கள், முடித்திருத்தக்கூடியவர்கள், இது போன்ற பல சாதிகள் இருக்குது. இந்த பல சாதிகள் வன்னியர்களுக்கு நிகரான எண்ணிக்கையில் இல்லை. அப்போ அவங்களால எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆக திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி காலத்தில் வன்னியர்கள் உள்ளிட்ட 108 சாதிகளுக்கு வழங்கப்பட்ட அந்த இடஒதுக்கீட்டு உரிமை இன்றைக்கு ராமதாஸும் எடப்பாடியும் தேர்தல் அரசியலுக்காக, வாக்கு அரசியலுக்காக திட்டமிட்டு போடப்பட்ட ஒரு பொய் ஒப்பந்தம். இந்த ஒப்பந்தமே சிஎன்ஆர் போட்டிருந்தாருன்னா 15% ஒப்பந்தம் அது செல்லும், இது செல்லாது. நான் இன்னும் கேட்குறேங்க, சிஎன்ஆர்லேருந்து இங்கே ராமூர்த்தி எல்லா தலைவர்களும் இருக்காங்க, வன்னியர் சங்க தலைவர்கள், மாவீரன் குரு தங்கச்சி இருக்காங்க, எல்லா தலைவர்களும் இருக்காங்க. திடீர் என்றதால் நாங்கள் கூட்டமைப்பில் எண்ணற்ற வன்னியர் சங்க தலைவர்கள் இருக்காங்க. ஒரே ஒரு கேள்வி நான் தமிழக அரசை பார்த்து கேட்குறேன். அன்னைக்கு வன்னியர்களுக்கான இடஒதுக்கீட்டு பிரச்சனை வந்தபோது தமிழ்நாட்டில் இருக்கிற 26 வன்னியர் சங்க தலைவர்களை அழைத்து எம்ஜிஆர் கலைஞர் மாறி மாறி பேச்சுவார்த்தை நடத்தினாங்க. இதர சாதி தலைவர்களையும் அழைச்சி பேசினாங்க. இது இதர சாதிக்கான பிரச்சனை இல்லை, அதனால் விட்டுருவான். தமிழ்நாட்டில் ராமதாஸுக்கு மட்டும்தான் வன்னியர்களை குத்துகை போட்டு கொடுத்துருக்கா? ராமதாஸ் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு நிறுவனர், வன்னியர் சங்கத்துக்கு நிறுவனர். அவங்க அப்பா அவங்க பாட்டம் பூட்டெல்லாம் இருக்கிறாங்க. கோபால் நாயக் இருக்கிறாரு, அர்த்தராசி வர்மா இருக்கிறாரு, செங்கல்வராய நாயக் இருக்கிறாரு, சென்னையப்ப நாயக் இருந்திருக்கிறாரு. வன்னி ராமதாஸ் அவர்களை திண்டிவனத்தினுடைய நகர அமைப்பாளராக ட்ரிபிள்எஸ்க்கு போட்ட ஏ.கே. நடராஜ், வன்னியர் ராஜகுரு ஏ.கே. நடராஜ் அவர்கள் இருக்கிறாரு. என்னுடைய முன்னோர்கள் ராமசாமி படையாச்சியார் இருக்கிறாரு. என்னுடைய தாத்தா கோவிந்தசாமி கச்சராயர்கள் இருக்கிறாரு. 1950களில் வன்னியர் சங்கம் அமைத்த தலைவர்கள் எல்லாம் இந்த மண்ணில் இருக்கிறார்கள். என்னுடைய சொத்துக்கள், லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான சொத்துக்களை எல்லாம் இன்னைக்கு ட்ரஸ்ட்டை உருவாக்கி ஏழை எளிய வன்னிய மக்களும் பிரசாதி தமிழ் மக்களும் படிப்பதற்கு கல்விக்கூடங்களையும் பொறியியல் நிலங்களையும் உருவாக்கியவர்கள் இந்த சமுதாயத்தினுடைய தலைவர்கள். ஆனால் இன்றைக்கி நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க? இதை வந்து தேர்தல் அரசியல், லாப அரசியலுக்காக நீங்கள் அவசர கதியில் இப்படி ஒரு ஏற்பாட்டை பண்ணி இன்றைக்கி ஒன்றும் புரிதல் இல்லாத என் சொந்த சகோதர சாதியான முக்குலத்தோர் சாதி எங்களை இன்றைக்கி திட்டுறான். இன்னும் இந்த 108 சாதியில் இருக்கிற பிரசாதி தமிழர்கள் இன்னைக்கு பிரமல கலர்கள் எங்களை திட்டுறாங்க. அகமுடையர் சமூகம் எங்களை திட்டுது, முத்திரையர் சமூகங்கள் எங்களை திட்டுது. எல்லா சாதிகளுடன் சாதி பகைமையை, சாதி சண்டையை ஏற்படுத்துவதற்கான ஒரு முயற்சியில் மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் ஏற்பட்டிருக்கிறார் என்று நான் குற்றம் சாட்டுகிறேன். இதே 108 சாதிக்கும் இந்த 20 ஒதுக்கீடு இருந்துச்சு, அது முறையாக பயன்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. நீங்கள் என்ன செஞ்சுருக்கணும்? உங்களுடைய உயிர் மூச்சு கொள்கை என்ன சொன்னீங்க? மத்தியில் 2%, மாநிலத்தில் 20%, சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி தான் இது கிடைக்கணும்னு சொல்லி 1980 உங்கள் தலைமையில் கூட கூட்டத்தில் முதல் தீர்மானம் அதானே? கடைசியாக நீங்கள் இடஒதுக்கீடு கிடைக்கிறதுக்கு போராட்டம் நடத்தினாங்கன்னா கோட்டையில் வரலாம், ஜனாதிபதியை சந்திக்கலாம், கவர்னரை சந்திக்கலாம், முதலமைச்சரை சந்திக்கலாம். ஆனால் இவர் தேர்தல் வருகிற போது தன் கட்சிக்காரர்களை உசுப்போடு எனர்ஜெட்டிக்காக வச்சு கொள்வதற்காக விஓ ஆஃபீஸில் போய் மனு கொடுங்கன்னார். அப்பாவி வன்னியம் விஓ ஆஃபீஸில் போய் மனு கொடுத்தான். அப்புறம் பிடிஓ ஆஃபீஸில் போய் மனு கொடுங்கன்னாரு. பிடிஓ ஆஃபீஸில் போய் மனு கொடுத்தான். அப்புறம் தாசில்தார் ஆஃபீஸில் போய் மனு கொடுங்கன்னாரு. தாசில்தார் ஆஃபீஸில் போய் மனு கொடுத்தான். அப்புறம் கலெக்டர் ஆஃபீஸில் போய் மனு கொடுங்கன்னாரு. கலெக்டர் ஆஃபீஸில் போய் மனு கொடுத்தான். அதுக்கு பிறகு நான் சென்னைக்கு வர மாநகராட்சி கமிஷனரை பார்த்து மனு கொடுக்க போகிறேன்னாரு. அங்கே வந்து மனு கொடுத்தாரு. அதுக்கு பிறகு என்ன சொன்னார்? இது வரைக்கும் நீங்கள் நாங்கள் கேட்டதை நீங்கள் தரலை, இந்த 20% இடஒதுக்கீட்ட தருவதற்காக 6 போராட்டம் நடத்திட்டேன் எங்க பஞ்சாயத்து ஆபீஸ்லேருந்து விஓ ஆபீஸ்லேருந்து. நீங்க பொறுமையா இருக்கிறீங்க. இந்த அரசு 20% தனி இடஒதுக்கீட்டை தரலனாக தமிழ்நாடே ஸ்தம்பிக்கும். எங்க கட்சிக்காரங்களும் அப்படியே கொதிச்சு போயிருக்கிறான். என் தம்பிங்களை கட்டுப்படுத்த முடியாது, நாடே என்ன ஆகுனே தெரியாது என்று வீர வசனம் பேசினீங்களே மருத்துவர் ராமதாஸ் அவர்களே, கடந்த வாரத்துக்கு முன்பாக அந்த வீர வசனம் என்னாச்சு? ஏன் திடீரென்று சிஎன்ஆர் அவர்கள் பெற்றுத்தந்த இந்த 10.5% இடஒதுக்கீட்டை கொண்டு வந்து நான் தான் பெற்றுத்தந்தேன் என்று உங்களுக்குள்ள இனிப்பு ஊட்டிக்கிறீங்க, உங்களுக்குள்ள கட்டி பிடிச்சி மகிழ்கிறீங்க.
லட்சக்கணக்கான வன்னிய இளைஞர்களுக்கு தமிழ்நாட்டுடைய இதர பிற்படுத்த மாவட்டமான கடலூர், விழுப்புரம், சேலம், தருமபுரி, அரியலூர், பெரம்பலூர் போன்ற நாகை போன்ற மாவட்டங்களிலே நான் சொல்கின்ற இந்த 108 சாதியில் இல்லாத அவங்களா யாருமே இல்லை. 100 வீட்டுக்காரங்க, 50 வீட்டுக்காரங்க, 500 வீட்டுக்காரங்க தான் இருப்பான். என்னுடைய பண்டூட்டி சட்டமன்ற தொகுதியில் இந்த ஓபிஎஸ்ல வர்ற மொத்த எண்ணிக்கைன்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோ பேர் இருப்பாங்க? எத்தனை குடும்பங்கள் இருக்கணுமாலே வெறும் 1000 குடும்பம் தான் இருக்கும். என்னுடைய சொந்த பஞ்சாயத்தில் ஒரே குடும்பம் தான் இருக்கு. ஒரே ஒரு வண்ணார் குடும்பம், ஒரே ஒரு நாவீதர் குடும்பம் தான் இருக்கு. இதான் நிலைமை. இவங்களை வந்து போட்டி போட்டு நம்மட்டு இடஒதுக்கீட்டு உரிமையை பறிக்க போறாங்க. அப்போ வடதமிழ் நாட்டில் யாருக்கு பெரும்பான்மையாக கிடைத்து வந்துச்சு இந்த உரிமை? வன்னியர்களுக்கு தானே கிடைத்து வந்துச்சு. கிட்டத்தட்ட 15%, 16% கிடைத்து வந்தது. இன்னைக்கு 10.5% சீலிங் வச்சிட்டிங்கன்னா இது எந்த விதத்தில் நியாயம்? நீங்கள் என்ன செஞ்சுருக்கணும்? கடந்த கால ஆட்சியில் ஒரு தவறு பண்ணியிருக்காங்க. மண்டல அளவில், மாவட்ட அளவில் அங்கங்கே இருக்கிற வேலைவாய்ப்பு பதிவு செய்யப்பட்ட இவர்களை அழைத்து இந்த இடஒதுக்கீட்டு பிரகாரம் வேலை கொடுன்னு இருந்துச்சு. அதை எவனோ உயர்த்தாதிகாரம் போய் உயர்நீதிமன்றத்தில் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு போட்டு அதை தடுத்து வச்சிருக்கிறான். அதை வந்த அந்த அதை நீக்கி ஏற்கனவே இருந்த பழைய முறையை பின்பற்றினாலே ஒட்டுமொத்தமாக இந்த 108 சாதிகளுடைய எண்ணிக்கைக்கு ஏற்றவாறு இந்த 20% அவங்களுக்கு கிடைச்சிருக்கும். அதை செய்திருக்கு உங்களுக்கு துப்பு இல்லை. அதில் போய் கை வச்சிங்கன்னா அந்த கேஸ் போட்ட ஜாதிக்கு எதிராக கேஸ் போட்டாக்கா உங்களுக்கு என்ன பிரச்சனை வரும்னு தெரியல. அதில் நீங்கள் போடலை. அதேமாரி இன்றைக்கி இந்திய அரசு ஜோனல் அளவில் தான் அப்பாயின்மெண்ட் இருந்துச்சு மத்திய அரசு பதவிகளில். இன்றைக்கி வங்கித் தேர்வுக்கு 8000 பேர் பீகார்காரன், உத்தரப்பிரதேசக்காரன் அப்பாயின்மெண்ட் கொடுத்துட்டான். தமிழனுக்கு யாருக்குமே இடம் இல்லை. தென்னக ரயில்வேல அப்ரண்டிஸ் ஆக்ட் 500 பேர், 1000 பேர்னு எல்லாம் வடநாட்டுக்காரனை போடுறான். என்னைக்காச்சும் மருத்துவர் ராமதாஸ் அவர்களே, இது வடநாட்டுக்காரனுக்கு போடுறீங்க, நான் வருவேன் தடுப்பேன், வந்து உட்காருவேன்னு உட்காந்திங்களா? வேல்முருகன், நான் போய் உட்காந்த பெரம்பூரில் நான் போய் நம்முடைய ஜிஎம் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் செய்த பிறகு இன்றைக்கு அந்த உத்தரவு ரத்து செய்யப்பட்டு உள்ளூர் மாவட்டத்தினுடைய வேலைவாய்ப்பு அலுவலகம் மூலமாக இனி இந்த பணிகளை நிரப்பப்படும்னு அறிவிச்சிருக்கிறான். ஆக முதல்ல வேலை இருப்பதை உறுதி செய்யணும். அதுக்கும் பிறகு அதில் நமக்கான சமூக நீதியை இடஒதுக்கீட்ட அனைத்து சாதிகளின் எண்ணிக்கை காட்டவரை கேட்கணும். ஆனால் இதை எதுவுமே செய்யாமல் அது இவங்க கூட்டணி வச்சு நாடாளுமன்ற தேர்தலுக்கு நீங்கள் இப்படி ஒரு அறிவிப்பை கொடுத்துருந்தீங்கன்னா இன்றைக்கி இது வந்து நீங்கள் கமிஷன் 6 மாத காலத்துக்குள்ளே இன்றைக்கி ஜாதிவாரி கணக்கெடுப்பை நடத்தியிருக்கலாம். இப்போ கர்நாடகத்தில் 60 நாளில் நடத்தியிருக்காங்க. ஒரு 3 மாதத்தில் நடத்தி அந்தந்த ஜாதிக்கு ஏற்றவாறு இடஒதுக்கீட்டை கொடுத்துருந்தா எந்த ஒரு ஜாதியும் இன்றைக்கி வன்னியர் ஜாதியை எதிரியாக பார்க்க மாட்டான். எந்த ஒரு ஜாதிக்கும் முரண் வந்திருக்காது, சண்டை வந்திருக்காது. உண்மையிலே ஒரு சமூக நீதிமான், ஒரு சமத்துவமான் கடைபிடிக்கப்பட்டிருக்கோம். ஆனால் இன்றைக்கி அது போய் இன்றைக்கி ஒரு சாதி முரண்பாடு உள்ள எல்லா சகோதர சாதிகளும், அண்ணன் தம்பி சாதிகளும், மாமா மச்சான் சாதிகளுமே இன்றைக்கி நீ பெறுவனா நான் பெறுவனான்னு முறுக்கிக்கிட்டு வாட்ஸ்அப்பில், ஃபேஸ்புக்கில் இது வந்ததுலேருந்தே ஒரே சண்டை, சச்சரவு. எங்களை மாரி நியாயமாக இதில் என்ன இருக்குன்னு பேசுகிற சிஎன்ஆர் போன்று, ராமராஜத்திரம் போன்று, வேல்முருகனை போன்று, பன்னீரை போன்று, கண்ணனை போன்று, அருள் அன்பரசை போன்று, ஊ பல்ராமனை போன்று, எஸ்எஸ்ஆர் ராமசாமி படையாச்சாரியை போன்று, நம்முடைய எழுத்தாளர் இறைவனை போன்று, சிஆர் ராஜனை போன்று, செந்திலை போன்று பல விவரம் தெரிந்த இளைஞர்கள் இதை குறித்து எழுதிக்கிட்டு வராங்க. உடனே அவங்க முகநூலில் பக்கத்தில் போய் அவங்க வீட்டில் இருக்கிற ஆத்தா, அம்மா, அக்கா எல்லாரையும் கூப்பிடுறது. இப்படி தான் ராமதாஸ் உருவாக்கி வச்சுருக்கீங்களா? இதான் நீங்கள் வன்னியர் சாதிக்கு செய்கிற லட்சணமா? சிஎன் ராமமூர்த்தி நேற்றுக்கு ஒரு பேட்டி கொடுத்துருக்கிற அந்த பேட்டினுடைய கமாண்டை போய் படிங்க. அவ்வளவு அள்ளி தெளிக்கிறீங்க, அவ்வளவு அநாகரிகமா, மோசமா நீங்க வசப்பாடுறீங்க. இது எந்த விதத்தில் நியாயம்? சி என் ராமூர்த்தி என்கிற இந்த வழக்கறிஞர், அன்றைய வன்னியர் சங்கத்துடைய பொதுச் செயலாளர், இந்த ஒரு மனிதர் இல்லை என்று சொன்னால் இன்றைக்கு இந்த இடஒதுக்கீட்டை நீங்கள் சட்டமாக்கி இருக்க முடியுமா சொல்லுங்க. நீங்க மனச்சாட்சியோட பருத்தம் ராமதாஸ் அவர்களை சொல்லுங்க. சி என் ராமர் எப்பத்தி வழக்கு போட்டாரு? ஒவ்வொரு முறையும் நீதிமன்ற அரசாணை என்ன, எந்தெந்த டேட்ல எந்தெந்த நீதிமன்றத்துக்கு விசாரணை போச்சு, யார் யார் செக்ரட்டரி கையொப்பம் விட்டாங்க இதை விசாரிக்க சொல்லி எல்லா ஆவணங்களும் எங்கள் கைகளிலே இருக்கு. மருத்துவர் ராமதாஸ் ஐயா அவர்களே, அன்புமணி அவர்களே, உங்களிடத்துல என்ன ஆவணங்கள் கையில் இருக்கு?